நேயர்களே, இன்றைய சன் டிவி எதிர்நீச்சல் தொடரில், அதாவது 28/2023 என்ன பார்க்க போகிறோம்? பெண்பா ஜீவானந்தத்திடம் அப்பா எனக்கு ஒரு ஆசை என்று கூறுகிறார். ஜீவானந்தம் என்ன ஆசை என்று திருப்பி கேட்கிறார். இந்த காடுகளை கடந்து மீதமுள்ள அழகான உலகத்தை ரசிக்கணும் அனுபவிக்கணும் என்று கூறுகிறார். தனியாக இல்லையாப்பா, உங்களோடும் அம்மாவோடும் சேர்ந்து ரசிக்க வேண்டும் என்று கூறி, இது நடக்குமாப்பா என்று ஜீவானந்தத்திடம் கேள்வி கேட்கிறார். கண்டிப்பாக நடக்கும் என்று ஜீவானந்தம் அதற்கு பதில் தருகிறார். இதற்கிடையே கோலங்கள் தில்லாவும் கதிரும் மற்றும் அவர்களின் ரவுடி குழுவும் ஜீவானந்தம் வீட்டை அடைகிறார். ஜீவானந்தம் அவர்களை நோக்கி ஒரு கம்பியை எறிகிறான். யோ சுடுமையா என்று ஒரு சத்தம் கேட்கிறது. பெண்பா அப்பா என்று கதறுகிறார். ஜனனி அதிர்ச்சி அடைகிறார். கதிர் பயங்கர சந்தோஷம் அடைகிறான். என்ன நடந்தது என்பதை இன்றைய தொடரில் பார்க்கலாம். இன்றைய தொடரில் கோலங்கள் தில்லா மற்றும் கதிர் மற்றும் ரவுடிகள் ஜீவானந்தத்தை தாக்குவார்களா? அப்படி தாக்கினால் அதனை ஜீவானந்தம் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். ஜீவானந்தம் அப்பத்தவா ஏமாற்றி சொத்துக்களை எழுதி வாங்கிவிட்டார் என்று போலீசில் புகார் கொடுக்க குணசேகரன் முயற்சி வெற்றி பெறுமா? உதவி காவல் ஆய்வாளர் உதவியுடன் குணசேகரன் அப்பத்தாவிடம் பத்திரங்களில் கையை துவங்க முடிந்ததா? அப்பத்தா ஜீவானந்தம் ஒரு நல்ல மனிதர் என்று கூறுகிறார். அப்படி இருக்கையில் அவர் எப்படி போலீசில் பிடித்துக் கொடுப்பார்? அப்பத்தாவின் எதிர்வினை எவ்வாறு இருக்கும்? குணசேகரன் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் இவர்களை அப்பத்தா எப்படி எதிர்கொள்கிறார்? குணசேகரன் தன்னுடைய குடும்ப பெண்களை அடிமை போல் நடத்துகிறார். ஆகையால் அப்பத்தா தன் குடும்ப பெண்களுக்கு சம உரிமையை ஜீவானந்தம் மூலம் வாங்கி கொடுக்க நினைக்கும் அவரது முயற்சி வெற்றி அளிக்குமா? யார் சுடப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார் வெண்பா? யார் சுடப்பட்டதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள்? கதிரும் கோலங்கள் தில்லாவும் மேலே உள்ள எல்லா கேள்விகளுக்கும் இன்றைய சன் டிவி எதிர்நீச்சல் தொடரில் உங்களுக்கு, அதாவது 28/2023 தொடரில் கிடைக்கும் என்று கூறி, இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.